எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட விழாவில் வந்துட்டு உங்களை ஆதரிக்கிறதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கிறதுக்கும் வந்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சீதுல அண்ணனா வந்த சிவகுமார் சார், இந்த ஃபேமிலி பிருந்தா, தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் டுடே. விஜய், உங்கள் பூச்செண்டு வாஸ் வெரி ஸ்பெஷல். அதை விட நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஜீவன் மோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஞானவியலோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ, இங்கே வந்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள், காஸ்டிங் க்ரூ ஆஃப் தங்கலால், முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோட ரசிகர்கள், இது வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் நான் எவ்வளோ ஆவலாக இருக்கணும் இன்னைக்கு ஆடியோ லான்ச்க்கோ இல்லை ரிலீஸ்க்கோ, அதை விட நீங்கள் ஆவலாக இருக்கணும் எனக்கு தெரியும். ஸோ எங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அப்புறம் மறந்துடுவேன். இதுக்கு பெரியார் சொல்லி போட்டுற ஞானவேல், ஞானவேல் இஸ் நாட் யூ, ஞானவேல் ராஜா, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தில் வேணும்ப்பா. அது வந்து நீங்கள் தூளாக பண்ணி கொடுத்துட்டீங்க, அதுக்கு ஒரு ஓ போடுற உங்களுக்கு. தங்களாளுக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு எப்பொழுதுமே நான் நன்றி கடன் போடுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப, ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம். அண்ட் நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஞானவேல், தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் ஆல் தி திங்ஸ் யூ டூ. உங்கள் அப்டேட்ஸை மிஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன், லைக் கேமராமேன் கிஷோர் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப், ஆனால் இந்த படத்தில் ஃபயராக பண்ணிருக்கும் கிஷோர். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எப்போவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷூட்டிங்கில் இருக்கும் போது நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ கெனாட் ஃபர்கெட் ராபின். ராபின் இவட இல்லையா, பட் ராபின் நன்னி, பிகாஸ் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, முதுகு வலியோடியே இருப்பார். அண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹிம் ஹியர். ஸ்டன்னர் சாம் எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர், உங்களை நினைச்சாலே உடம்புலாம் வலிக்குதுப்பா, அங்கே வழி வந்திருக்கேன். பட் அவர் சண்டை மட்டும்தான் போடல, தவிர அவர் எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தினார். சாம் போயிட்டார் வீட்டுக்கு, ட்வீட் பண்ண போயிட்டார். ஓகே, தேங்க்யூ சாம். இந்த படத்தில் நிறையா, ஆக்சுவலி ஹீரோ ஹெரோயினை விட இந்த படத்தில் எல்லாருமே, என்னையும் இன்க்ளூடட், எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள். அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கேட்பீங்க, ஜிவி லைக் அனதர் ஹீரோ. நீங்கள் தேவத்திருமகள், தாண்டவம், ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்போ கூட நம்ம கேட்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நாங்கள் உணர்ந்த வலி, நாங்கள் உணர்ந்த வேதனை, அந்த எமோஷன்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இட்ஸ் அஸ்டவுண்டிங். நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப புது சவுண்ட்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி லவ் யூ மேன், ஐ லவ் த வே யூ டூ யுவர் ஒர்க். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக். ஓ தி அதர் டெக்னீஷியன்ஸ், உங்கள் பேர் யாராவது மறந்துட்டு மன்னிச்சிருங்க. எடிட்டர் செல்வா, தென் த காஸ்டியூமர்ஸ் அனிதா, எனக்கு பண்ணல பட் குட் ஜாப். ஐ ரியலி லைக் ஆர்த்தியோட, இட் வாஸ் ரொம்ப ஒரு மாதிரி எக்லெக்டிக்காக, பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏகாம்பரம், தேங்க்யூ வெரி மச். அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அந்த 11-11 பேர் இப்போ நின்றுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் ஓ உட்காந்துட்டு இருக்கீங்களா, சரி. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ரியலி குட் ஜாப், ஐ லவ் யூ ஆல். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. அண்ட் ஐ திங்க் ரஞ்சித்ஸ் கார் வெரி குட் டீம். எனக்கு வந்து ஒரு 2-3 டேரக்டர்ஸ் ஒரு டீம், விஜய்ஸ் டீம்லேயும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் ஒரு டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஆஃப்டர் தட் ஐ திங்க் ரொம்ப நாள் பிறகு ஐ மெட் அ டீம் விச் இஸ் ஸோ கூல், ஸோ நைஸ், ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். நிறையா திட்டு வாங்குவீங்க, ஆனால் சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வீங்க. ஐ ஆல்வேஸ் டெல் ரஞ்சித், ரொம்ப ரொம்ப ஒரு ஹீஸ் லக்கி டு ஹாவ் அ டீம் லைக் யூ. தேங்க்யூ கைஸ். டீம்னு சொல்கிற போது என்னோட டீம் சொல்லணும். நான் வந்து ஜென்ரலாக நான் மேடையில் அவங்கள வந்து தேங்க் பண்ணதே இல்லை. இன்னைக்கு வந்து நான் தேங்க் ஸ்டாம் ஐ முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க, தெரியும், புரிஞ்சுது. என்னோட டீம் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஏன்னா 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் மேக்கப்,
ஸோ அதில் வந்து முக்கியமாக இதில் டாமன் ஒருத்தர் வந்து பாம்பேலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் கூப்பிட்டு அவரால் வர முடியல. ரன்பீர் கபூருக்காக அவர் அனிமல் எல்லாம் பண்ணி இப்போ அவர் வேறு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வர முடியல. இந்த படத்தில் நீங்கள் இந்த பார்க்குற அந்த உருவம், நான் நடிக்கிறது ஒரு விஷயம், ரஞ்சித் கொண்டு வந்த அந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினச்சது ஒன்று. பட் இந்த மாதிரி என்னை மாற்றினது வந்து டாம். நான் எப்போவுமே நினைப்பேன் அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது 50% அந்த டாமுக்கு தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லுக் கொண்டு வந்து, இதுதான் ரஞ்சித் சொன்ன கார்டியன் கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பெல்லாம் வந்து நிஜமாவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்காக பண்ணு, அது வந்து எல்லாமே டாம் பண்ணுது. பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல. ஸோ அதுக்கு வந்து பிகினிங்கில் ஷவன் வந்துட்டு எனக்கு டேட்டூலாம் போடுவார், ஒருத்தர் எனக்கு டேட்டூ இருக்காத மறைக்கணும், இன்னொருத்தர் டேட்டூ போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை ஏழு, அதில் கலை அண்ட் பிரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க. மேக்கப் அந்த பத்தாமல் என்னோட டிரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாரு, முத்து. தேங்க்யூ முத்து, தேங்க்யூ டு மை டீம், ஐ ரியலி லவ் யூ. இந்த நான் சொன்னதே கிடையாது, இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு யூ. இந்த படத்தில் வர்றதுக்கு காஸ்ட் எல்லாரும் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இது இதில் நடித்ததுக்கு எனக்கு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது. அவங்களோட நடிக்கும் போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ. பசு பற்றி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேறு யாரு கூடயும் இத்தனை படங்கள் நான் நடித்ததில்லை. ஆறாவது படம் தூளில் ஆரம்பித்து இன்னைக்கு தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அண்ட் இதில் வந்து கெங்கு பட்டரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு மேனேஜர் ஒன்று பிடிச்சி ஒன்று பேசுவார், நாங்கள் எல்லாருமே அதை வந்து மெமிக் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் எழுதி கொடுக்குறேன். அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ மேன், அண்ட் ஐ லவ் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட், இஸ் ஆல்வேஸ் பின் தேர். தேங்க்ஸ் பசு. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், துருவோட படத்தில் இப்போ முதல் தடவை நடிச்சிருக்காரு, அவனும் ஒன்று அஞ்சு படம் உங்களுக்கு பண்ணுவேன். பைசன்ல அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. ஆர்த்தி மாலவிகா, இந்த கதாபாத்திரம் வந்து நானே கொஞ்சம் சில டைம் யோசிச்சிருக்கேன், இது வந்து பண்ணுறபோது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து, எவ்வளோ கஷ்டப்பாயிடும், ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ், இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம், நாங்கள் எல்லாமே சாதன வசனம் பேசுகிறபோது ஆர்த்தி மாலவிகாவுக்கு வந்து ஒரு போயிட்ரி இதுதான் பேசணும் எப்பவுமே. ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அது கத்திக்கிட்டு பேசணும். ரஞ்சித் விடவே மாட்டார், அவங்களுக்கு பாஷையும் தெரியாது. ஆனால் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் யூ, கூடோஸ் டு யூ ஃபார் தட் சாலிட் எஃபர்ட். பார்வதி எப்பவுமே நான் எப்பவுமே நினச்சிருக்கேன் அவங்க கூட நடிக்கணும்ட்டு, பிகாஸ் எங்கள் ரெண்டு பேரோட ஸ்டைல் சம்திங் அபவுட் இட், ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும். எனக்கு எப்பவுமே ஐயோ நல்ல வேலை பார்த்து நம்ம வேறு படத்தில் நம்ம பண்ணல, இந்த படத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்ட்டு. எல்லா சீன்லையுமே ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்கள் எல்லா சீன்லையுமே அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி இல்லை, அந்த காலத்தில் பெண்களும் வேலை செய்வார்கள், பெண்களும் போருக்கு போவார்கள், சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, அவங்க கையும் ஆம்பளை கைகள் மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அப்போ வந்து அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்கும். ரஞ்சித்தோட எல்லா படங்களையுமே அவரோட பெண்கள் வந்து எப்பவுமே ரொம்ப திடமாக இருப்பாங்க. பட் இந்த படத்தில் அது வந்து ஐ மீன் நாட் மெனி கிரியேட்டர்ஸ், ஐ மீன் விஜய்ஸ் மூவிஸ் ஆல்சோ ஐ திங்க் யூ டூ தட், கங்க்ராட்ஸ் டு. ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கு. பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஆர்த்தி இருக்காருன்னா பார்வதி வந்து அந்த இமோஷனல் சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் லவ் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் மைண்ட் ஸ்பேஸ். தேங்க்யூ ஃபார் பீங் எங்கம்மா டு மீ. டேனி, டேனி யோர் கூல் மேன். டேனி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஃபனியஸ்ட், லைக் ஐ திங்க் ஆர்த்தி கரெக்டாக சொன்னாங்க, அ லிட்டில் பெஸ்கி சம்டைம்ஸ், பட் யூ சோ க்யூட் டேனி அண்ட் வி லவ் யூ ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஆர். அண்ட் பசுபதியும் நானும் அவர் வந்து ஓட்டு ஓட்டின்னு ஓட்டி ஸ்டெல்லிங் தம் ஹவ் வி மேக் ஃபன் ஆஃப் யூ ஆன் த செட். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ ஏதாவது பா ரொம்ப அவலிக்குது இல்லை, ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப குளிருது, ரொம்ப வெயிலுக்கு டேனியை பிடிப்போம், பிடிச்சிட்டு ஓட்டுவோம். அண்ட் ஹி வாஸ் சச் அ ஸ்போர்ட், யூ ஆல்வேஸ் லைக் கூல் அபவுட் இட் அண்ட் யூஸ் டு கிவ் இட் பேக். ஆனால் டேனி கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான், அவர் அங்கே இருக்கிற போது நான் சொன்னேன், நீ பிஆருக்கு வரியோ இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு வரியோ என்ன எனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாரு, நாங்கள் தியேட்டரில் என்ன பண்ணுறாங்க நீ வந்து பாரு. டேனி ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ, டேனி ஆஸ்க்டு டு கம் டவுன் ஸோ தட் யூ குட் சி த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. சரி, நீங்கள் வந்து உங்கள் லண்டனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணது வேறு விஷயம், ஆனால் நாங்கள் எப்படி சினிமா நேசிக்கிறோம் இங்கே வந்து பாருங்கன்னு, அதுக்காக அவர் வந்திருக்காரு. இஸ் கோயிங் டு ஸ்டே தேர் அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ டு வாட்ச் தட் மேன். யூ வில் நெவர் பிலீவ் வாட் இஸ் கோயிங் டு பி எ டிஃபரண்ட் திங் ஆல் டுகெதர், இட்ஸ் கோயிங் டு ஷாக் யூ.
அது இல்லாம ஹரி அல்சானி ஐ மீன் பிரீத்தி அசோக் அர்ஜுன் என்னோட பசங்க குழந்தைங்க ஏய் நாகமா இப்பதான் ஒழுங்கா உட்காந்துருக்கடி நீ சச்சின் எல்லாருமே நல்லா நடிச்சாங்க. ஐ மீன் ஐ ரியலி இந்த படத்துல வந்து லைக் கேரக்டர்ஸ் நாங்க நடிச்சோம் அதுக்கப்புறம் மற்றவங்க அப்படின்னு இல்லை, இவங்க எல்லாமே நல்லா நடிச்சாங்க. அண்ட் குறிப்பா எனக்கு லைக் எனக்கு இவங்க எதோட ஒரு நடிப்பும் பிடிச்சிருச்சு. பட் எனக்கு இந்த மேடையை வந்து பயன்படுத்தி ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஹரி இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர். நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததுலேருந்தே ஐ லவ் இஸ் ஒர்க். அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே அவன் வந்து ஒர்க் ஷாப் வரும்போது வந்தான், வந்து என்னவோ பண்ணிட்டு இருந்தான், இவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறான்னு பார்த்தேன். தென் நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்னடா திரும்பி பேசணும்னு. நான் வந்து அந்த மெட்ராஸ் பண்ணேன், மெட்ராஸ் என்ன கேரக்டர் ஜானி, சி நம்ம வந்து என்னோட கேரக்டர் பேரே மறந்துடுவோம் சில டைம், ஜானியா ஒன்று ஐயோ என்ன ஹரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க பசம ஹரி அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் கூட எல்லாருக்கும் பிடிக்கும். ப்ளீஸ் கைஸ் டைரக்டர்ஸ் பிக் பண்ணுங்க, அவனை மிஸ் பண்ணாதீங்க, இஸ் சச் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர். இந்த படத்துலையும் அவன் முயற்சி பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பப்போ பார்ப்பேன், செய்யறதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் இல்லை, எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும், இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும், இல்லை இந்த ஷார்ட்டில் நம்ம இப்படி பண்ணலாம், கட்டையை வச்சிருப்பாப்புல திடீர்னு ஒரு அந்த துண்டை வேற மாதிரி கட்டிக்கு பார்ப்பல, திடீர்னு வேற மாதிரி உட்காருவாப்பில்ல, அதுக்கப்புறம் ஆக்சன் ட்ரை பண்ணுவார், ஒவ்வொரு ஷார்ட்லையும் ஏதோ ஒரு ஷார்ட்டும் இல்லாமல் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா எனக்கு என்னவோ என்ன என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. I want you to, you will become a good actor, big actor one day, and adu kudi sikkiratha nadakkum hari. I just wanted you to know that. And idu sonna idu mattum pathadu, enga padathula vande and 100 200 perum enga kuda nadicha enga drama artists, oh hi hi edhi ellarume uyira kuduthu nadichanga, adu vande ranjithum sonnumoda adha nanichittu irundhen. And enga padathoda aarogyam enna na இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும், ரஞ்சித்தோட ஓவியம் இந்த அந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு, பர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு தெரியும் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட். பர்ஃபார்மன்ஸ்னா எங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இந்த 200 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா நானே நினச்சேன் சரி எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் ஒரு நம்ம மாதிரி தான் கோமனம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சாரு, நினச்சேன் சரி இது வந்து ஒரு மதியானம் போவோம் இல்லை நாளைக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தா 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய சீன், எல்லாருமே பேசணும், அவர் பாட்டுக்கு எடுத்தாரு, எல்லாருமே ஒரே ஷார்ட்ல எல்லாருமே அவங்கவுங்க டைலாக் போய் நான் ஷாக் ஆயிட்டேன். நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன், அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும், நான் வசனம் கூட இருக்காது, ஒவ்வொரு ஷார்ட்லையும் ரஞ்சித் சொன்ன மாதிரி விழுந்து அடிபட்டு சில டைம் என்னையும் தள்ளிட்டு நான் யாரும் கூட தெரியாது உங்களுக்கு வந்து அது வெறியில் நீங்க பண்ணீங்கல்ல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ். ஐ ரியலி திங்க் இதுவரை உங்களுக்கு பெரிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக அமையணும் டெஃபினெட்லி. அது நடிகர்கள் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன், வேற யாரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூர்த்தியா, மூர்த்தி வந்து கலக்கிட்டார், அவர் குடிச்ச எல்லாமே நம்ம போய் அங்கே தான் நான் போய் தூங்குவேன். தேங்க்யூ மூர்த்தி ஃபார் தட் எவ்ரிபடி. எஸ் பா, ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னி தங்களான ஐ ஹாவ் டு செய்யணும். தங்களான் பற்றி நான் சொல்லணும்னா என்ன சொல்கிறது, ஏன் தங்களான் எனக்கு வந்து இன்னொரு மேடையில் நான் பேசியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சேது பிதா மகன் அன்னியன் இது ஐ ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும். எல்லா கேரக்டர்ஸும் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன், எல்லா கேரக்டருமே ரொம்ப இன்வால்வ் பண்ணேன். அந்த இந்த படங்கள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஆனால் தங்களான் வந்து அது அது 8% கூட கிடையாது தங்களானோட கம்பேர் பண்ணுற போது, அந்த மாதிரி படம் தான் தங்களான். அது இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, நான் வந்து யோசிச்சேன் லைக் நான் நேற்று கூட ஏதோ பேசுகிறபோது அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் இல்லை அது வந்து நேசிக்கிறேன் அவனோட மக்கள் அவ்வளோ நேசிக்கிறான், அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது, அது வந்து நீங்கள் கடம்பு கதை பார்க்குறமோ உங்களுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு வந்து அது வேணும், ஆனால் அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம், அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது, ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது, ஆனால் அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான். சாரி ரஞ்சித் கொஞ்சம் நான் சொல்கிறேன் பரவாயில்லையா, கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டா அப்படியே. ஸோ அப்படி நடிக்கிறவன் வந்து அவன் கூட இருக்கிறான், அவன் எதிரின்னு இல்லை, அவன் கூட இருக்கிறவனே உன்னால முடியாது இது நடக்காது, ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைமை விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க, அவன் அடிப்பட்டு இன்னல்பட்டு வந்துட்டு வந்து திருப்பி வருவான், காலை உடப்பான், கால் உடஞ்சிரும் வந்து அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான், திருப்பி அவங்களை மக்களை கூப்பிட்டு அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க, ஆனால் அவன் சொன்னால் என்னால் முடியும் இது முடியும் இது நடக்கும் நான் பண்ண போறேன்ட்டு. எனக்கு ஏன் அவங்க ரெசனேட் ஆச்சுன்னா என்னோட லைஃபும் அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எப்படியாவது சேர்ந்துடும் நினைக்கிற போது
துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல, அந்த டைம்ல ஒரு படம், ஒரு ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடின்னு, அதில் நான் கதாநாயகனாக நடித்தேன், எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கழிச்சு. அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட்டாக என் காலை உடைச்சேன், தங்களால் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்த 3 வருஷம், 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் வந்து இனிமே பையன், நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம், இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டு வரேன், அது வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது, பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு, கால் வச்சுட்டு என்ன டாக்டர் பண்ணமுன்னு அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏன் அழுகிற, நான் நடப்பேன், நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது, டாக்டரே சொல்லிட்டாரு, மோகன்தாஸ்னு சென்னையில் மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டார், நடக்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும், நான் கிறுக்க மாதிரி இருந்தேன், எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னோ அந்த ஒரு வெறியில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு, பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, என்னோடய போராட்டம் அங்கேயே தொடங்கிட்டு தொடர்ந்துச்சு, இன்னொரு 10 வருஷம் போராடினேன். அப்போது அது வரைக்கும் எல்லாருமே இல்லை இல்லை நீ நடிக்க உடனே, ஏன்டா உன்னால எப்படிதான் கா நடக்கவே முடியாது சொல்லும்போது, மெதுவாக ஒரு குச்சி தூக்கி போட்டேன், அப்புறம் இன்னொரு குச்சி, அந்த டைமில் நான் வேலைக்கெல்லாம் போவேன், ஏன்னா வீட்டுக்கு சம்பாதித்தையும் கொடுக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ விட்டுறா எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், ஐசைட் இல்லை நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும், லூஸ் பைய மாதிரி இருக்கு, சும்மா போய் படுறானுவாங்க, முடியாது நான் போவேன்ட்டு. அந்த ஒரு 2 குச்சியில் 1 குச்சி போட்டேன், அப்புறம் 1 குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சிருப்பார்ல அப்படி நடந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி 1 குச்சி வச்சுருப்பேன், அதை வச்சுட்டே வேலைக்கு போவேன். லிண்டாஸில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ 750 ரூபா தான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு, நான் அதை வச்சுட்டு போவேன், போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். பட் என்னென்னா அதுக்கப்புறம் இந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க, சரி நடிக்கிறான், ஆனால் படம் ஓடல, இன்னும் படம் ஓடல, 10 வருஷம் போச்சு, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்டா நடிக்க வராதரா விட்டுறா வேற ஏதாவது பண்ணு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரதாபமாக பார்ப்பாங்க, எல்லாரும் ஒவ்வொரு இதில் பெரிய ஆளாகிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும், ஆனால் இல்லை என்னால் முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன், உங்களுக்கு வந்து உங்க கூட நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு என்ன ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினச்சினோம், அதையே இது பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஓக்கட் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கேன், நான் சில டைம் நினைப்பேன், வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன், இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன், இப்போவும் சினிமாவில் நடிக்கணும்னு ட்ரை தான் பண்ணியிருப்பேன். தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா, எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன், அண்ட் அந்த நேசித்து அது வந்து எனக்கு கிடைச்ச அன்பளிப்பு தான் நீங்கள். நீங்கள் ராவணனில் ஒரு வசனம் இருக்குது, நான் வந்து அசலெல்லாம் மறந்துடுவேன் இருப்பேன்னு தெரியல பாருங்க, என்னது ஐயா சாமி நீங்கள் கொடுக்குற அந்த லவ், நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட், அது வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ண, ஐயா சாமி இந்த ஐயா சாமி இந்த பிசாசு அப்ப ஆத்தா ஆசை காதல் கத்திரிக்காய் அது எல்லாத்தையும் பெருசாத்தோ, அதுதான் நீங்கள் கொடுக்குற லவ், அதுதான் இந்த ரெக்கக்னிஷன். நம்ம இன்னைக்கு இந்த படம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம், நாளைக்கு பெங்களூர் போகிறோம், அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்றீங்க, எது எதை நம்பி இதை பண்றீங்க, அவங்க எல்லாருமே இதை பத்தி நிறைய கேட்கறாங்க, அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஞ்சித், அதுதான் முக்கியம். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து நான் அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னார், நாமலி ஐ திங்க் இது இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி, நாமளா ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்கு அதுக்கு நீங்க பொறுத்துன்னு சொல்லுவாங்க, இதை முதல் முறையா ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது, ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு எனக்கு தெரியல, பட் ஐ எம் சோ ஹாப்பி ரஞ்சித் குணர். எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்னை சேலஞ்ச் பண்ணீங்க, சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடிச்சு காட்டு இதை பண்ணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் வந்து நான் என்ன நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்றீங்க நான் நல்லா பண்ணேன், ஆனால் அது எல்லாமே ரஞ்சித் விஜய் மணி சார் சங்கர் சார் ஹரி ரமணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள், இவங்க கொடுத்த ஊக்கம், இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான். இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது. தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் தட் டைரக்டர். அண்ட் ரஞ்சித் பண்ணி சொல்லணும்னா அதோட முடிச்சிட முடியாது, உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு, ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ், ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் லைக் பார்வதி சிஸ் டு சப்போர்ட் யூ. எனக்கு வந்து அவர் பேச முடியாது பேச தெரியாதுன்றார், கதை சொல்ல தெரியாது, இவ்வளோ அழகாக பேசினார், எவ்வளோ பே மெதுவாக பேசுவார், பேச ஆரம்பிச்சு டக்க 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 டக்கடக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப முடியுமா, அவ்வளோ அழகாக பேசுறீங்க, சச் எ நைஸ் பேச்சாளர். ஆனால் அது எல்லாத்தையும் விட இப்போ கூட நான் மாளவிகா கூட நான் பேசிட்டு மட்டும் சொன்னோம், அவருக்குள்ள ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்கா, ஐ லைக் தட் ரஞ்சித் ரஞ்சித், அந்த உங்களோட ஒரு வல்னரபிலிட்டி இருக்குல்ல, அந்த கூலிங் கிளாஸ் கழட்டின பிறகு ஒரு சின்ன ஒரு
தட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் யூ. தேங்க்யூ. அண்ட் நான் டீமில் யாராவது மறந்துட்டேன்னா நான் மன்னிச்சிருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐ ஷுட் ஆல்சோ சே சூரினா என்னோட மேனேஜர். அவர் வந்து எப்பவுமே என்னோட உறுப்பினை இருந்திருக்காரு. மை ஃபேன் கிளப் பிரசிடென்ட். தேங்க்யூ நான் ஃபார் எவ்ரி திங், ஃபார் பீங் ஸோ பேஷண்ட். யாராவது விட்டேனா ஐ திங்க் ஐ ஹேவ் இட். ஆசி எங்கள் டீமில் இருந்தாங்க, மை ஹேர்லாம் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக ஸ்ரேயாஸ் வீடியோ மீடியா, தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி வீடியோ. நீங்கள் இது பண்ணது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அதை பார்த்தோன்னே பயந்துட்டேன். கொஞ்சம் ஏதோ பேசணும்னு நினச்சதான் மறந்துருப்பேன்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ டு கபிலன் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆர்ட் ஒர்க் அண்ட் ஸ்டஃப். அண்ட் சாண்டி நீங்கள் இருக்கீங்களான்னு தெரில. அந்த சாங் மினிக்கி மினிக்கி அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ப்ரீத்தி ரொம்ப க்யூட்டாக ஆடினீங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ். அண்ட் ஐ லவ் யூ. உங்களுக்காக எப்பவுமே நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ரம்யா, தேங்க்யூ ஃபார் யூ அஸ் யூஷுவல்.